அர்ஷா சாய் முதல்ல இவர் யாரு, எப்படி இந்த சின்ன வயசுல இவ்வளவு மணி ஃப்ரீயா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ண வீடியோ விட இன்னொரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு, அது எது? வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃபேயர். அர்ஷா சாய் முதல்ல ஃபிட்னஸ் வீடியோ தான் அப்லோட் பண்றாரு. 2019ல வைசாக்ல இருக்க காலேஜ் கூட போறாரு. அங்க இருந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டயட் சீக்ரெட் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்காக தன்னோட யூடியூப் டிக்டாக் எல்லாத்துலயும் டிப்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 2020ல காலேஜ் முடிக்கிறப்ப அர்ஷா சாயோட சேனலோட சப்ஸ்கிரைபர் எவ்வளவு தெரியுமா? 9 lakhs. எப்படி இன்னும் ஃபேமஸ் ஆகலான்னு 2000 கிவ் அவே ஒன்று கொண்டு வந்தாருங்க. அதாவது இப்போ நீங்கள் இவரோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 2000. அப்புறம் ஸ்டாக் ட்ரேடிங்க்கு ரெஃபரல் கோட் கொடுக்குறதுன்னு செம ரீச்சும் ஆகுறாரு. ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்படுற சின்ன பையனுக்கு ஒரு சைக்கிள் ஒன்று கிஃப்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சின்ன பையனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் போடலான்னு முடிவெடுக்கிறாரு. இவரை சில பேர் பப்ளிசிட்டிக்காக இப்போலாம் பண்ணுறாரு, எல்லாம் ஃபேக் அப்புலாம் சொன்னாங்க. அதுக்கு அர்ஷா சார் ரிப்ளையும் பண்ணார். அது என்னன்னு வீடியோ என்ன சொல்கிறேன். யாராச்சும் சில்லறையாக கொண்டு போய் கொடுத்து கார் வாங்குவாங்களா? இவர் வாங்கினாருங்க. 20 lakh rupees மதிப்புள்ள காரை 4 lakh 5 rupees காயினா சேர்த்து வச்சு கொண்டு போய் கொடுத்து ஒரு கார் ஒன்று வாங்கினாரு. அந்த வீடியோ செம்ம பிக்கா போச்சு. ஏதாச்சும் இன்னும் பெருசா பண்ணலாம்னு யோசிச்சு அர்ஷா சாய் அப்போ ஒரு பிளான் ஒன்று போடுறாரு பாருங்க. 2022ல எல்லாருக்கும் காமனா ஒரு பெட்ரோல் பங்க் ஒன்று சூஸ் பண்ணி அதை ரெண்டுக்கு எடுத்து ஃப்ரீ பெட்ரோல் கொடுக்க அந்த ஒரு வீடியோ இவரை இந்தியா ஃபுல்லா கொண்டு போச்சு. தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சேனல் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்துலயும் ட்ரெண்டிங் ஆனாரு. அப்படி எங்க இருந்து இவருக்கு இவ்வளவு மணி வருதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு தெலுங்கு ஜேர்னலிஸ்ட் ஜஃபர் பாபு. ரொம்ப நாளா கேட்டதுக்கு அப்புறமா அர்ஷா சாய் ஒரு 4 lakh கிட்ட பே ஆன் பண்றாங்கன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோக்கு அப்புறமா சுமார் 20 மில்லியன் அடிக்குதுங்க எல்லா அர்ஷா சாய் சேனலும். அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேமிலிஸ்க்கு இவரை பத்தி தெரியவும் ஆரம்பிக்குது. இப்படி இவ்வளவு பண்ணாலும் சில பேர் இதெல்லாம் பப்ளிசிட்டிக்காக பண்றாருன்னு சொல்றவங்க இருக்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் அர்ஷா சாய் சொல்றதெல்லாம் சாலிடான மக்களை இன்ஸ்பயர் பண்ற வீடியோஸ் பண்ணா அதை பார்த்து சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. வெறும் 28 வயசு தாங்க ஆகுது அர்ஷா சாய்க்கு, அதுக்குள்ள நிறைய ஃபேமிலிஸ்க்கு லைஃபே கொடுத்துருக்காரு. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Until then, bye from Voice of Fair.